வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி Day 95. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ என்ன கொஸ்டின்னா, நமக்கு வந்து ஒரு மூணு ஆங்கிள் கொடுப்பாங்க. ஆங்கிள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிற மூணு விதமான ஆங்கிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றது தான் கொஸ்டின். பட் அது ட்ரையாங்கிள்லாம் நினச்சலாம், அவங்க டிஃபர்லாம் பண்ணல. பட் என்ன கொஸ்டின்னா, அந்த கொடுக்குற அந்த மூணு ஆங்கிள் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா இல்லையா, ஃபார்ம் பண்ணிச்சுன்னு எஸ்ன்னு சொன்னோம், இல்லைனா நோன்னு சொன்னோம் அப்படின்றது தான். பட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து மேத்தமெட்டிக் ரிலேட்டடாக வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த மாதிரி பேசிக்கான ட்ரையாங்கிள்ஸ்லாம் என்ன ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரையாங்கிள்லாம் என்ன, ட்ரையாங்கிளுக்கு என்ன மாதிரி வந்து ட்ரையாங்கிள் வந்து என்ன மாதிரிலாம் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ட்ரையாங்கிள் எல்லாமே தெரியும், முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணு பக்கமும் சரி, மூணு பக்கமும் கூர்மையாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் முக்கோணம் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். பட் அந்த ஆங்கிளில் அதை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, எல்லா ஒரு முக்கோணத்தோட எல்லா ஆங்கிளுமே வந்து எப்போவுமே ஜீரோவாக இருக்காது. ஸோ ஜீரோ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதாவது ஒன்றுமே ஒன்று இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து எப்போவுமே வந்து ஜீரோவாக அந்த மூணு ஆங்கிள் எப்போவுமே வந்து ஜீரோவாக இருக்காது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த மூணு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த மூணுத்தோட ஆங்கிளோட டோட்டலுமே வந்து 180 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து ரெண்டாவது ரூலு. மூணாவது ரூல் என்னென்னா, ஸோ பித்தாகரஸ் சட்டம் படி நினைக்கிறேன், ஏதாவது நம்பரோட டோட்டல் வந்து மூணாவது நம்பரை விட பெருசாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மூணு இது தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த மூணு விஷயத்தை வச்சு நம்ம வேலிட் பண்ண போகிறோம் ஒரு ட்ரையாங்கிளாக இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆங்கிள்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் 1 by 1 வந்து அதை அப்படியே வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ண போகிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்கா இல்லை 180 இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், இல்லைனா அப்போயே நோன்னு சொல்லிடணும். அப்படி இருந்ததுக்கப்புறமா வந்து ஏதாவது ரெண்டுத்தோட டோட்டல் வந்து இன்னொன்னோட பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதான் ரெண்டாவது கண்டிஷன். ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து பாசிபிள் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா எஸ்என் தரணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸோ இந்த எல்லாத்தோட ஆங்கிளுமே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான். எதுவுமே வந்து ஒன் கண்டிஷன். ஸோ எதுவுமே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் என்னென்னா, ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3, இந்த மூணுத்தோடைய டோட்டலுமே வந்து 180 ஈக்குவல் டு 180 இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ட்ரூ ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன் மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஹெல்த்ஸில் வந்து பிரிண்ட் நோ அப்படின்றது கொடுத்துடும், ஓகேங்களா? எல்லாமே கேப்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப ஒரு கண்டிஷன். ஸோ ஏதாவது ரெண்டுத்தருடைய டோட்டல் வந்து மூணாவது நம்பரோட பெருசாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்றும் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன பண்ணுவோம்னா இப்போ ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2, இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ஆங்கிள் 3 எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அண்ட் ஸோ 6 எதாவது இதில் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம 1 யூஸ் பண்ணணும். ஸோ ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3 இதுதான் ஈக்குவல் டு ஆங்கிள் 1. ஸோ அதேமாதிரி 1 கண்டிஷன். ஸோ ஆங்கிள் 3 + ஆங்கிள் 1 இதோடைய டோட்டல் எல்லாமே வந்து ஆங்கிள் 2 விட பெருசாக செக் பண்ண போகிறோம். இப்போ எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு ஆகி வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் எஸ்ன்றதை ப்ரிண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா, ட்ரூவாக இருக்கா, ஃபால்ஸாக இருக்கான்ட்டு. ஸோ நமக்கு வந்து எரர் வருது, என்ன எரர்னா, ஸோ இங்கே வந்து
இல்லை நம்ம இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும், ரெண்டு அண்டு ஆறுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா ஒன்று தான் யூஸ் பண்ணோம், நான் வந்து அண்டு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து எஸ்ன்ற கரெக்டான ஆன்சர் வந்துடுச்சு. அதேமாதிரி ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு 50, 65, 80 ஸோ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே நோன்ற ஆன்சர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் லாஜிக்கலாக வந்து அந்த டிஃபைன் பண்ணுற விஷயம் சொல்லிட்டு மேத்தமெட்டிக் கொஞ்சம் தெரிஞ்சதாக போதும், நம்ம அந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.